தளபதி 16 என்னோட படம் எப்போ வருதுங்கிறத கன்ஃபார்மாக ரிலீவ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து வேற லெவலில் ஃபயராக இருந்துச்சு. அதோட டேக்லைனும் வந்து தீயாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆக போது படம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கெத்தா பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ரிவீல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்ட் ரிவீல் அனௌன்ஸ்மெண்ட்ல ஃபஸ்ட்டு ஆன் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காது பாபி தியோல் அவர்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதை பார்த்தோம். இனிமேல் ரிமைனிங் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கன்ஃபார்மாக வந்து யார் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. அதில் வந்து கன்ஃபார்மாக வந்து மமிதா பஜு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே தான் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்மாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பிரேமலு ஃபேம் அண்ட் பீஸ்ட்ல வந்து தளபதியோட காம்போ பண்ணவங்க பூஜா ஹெக்டே. இந்த காம்போவில் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அரபிக் சாங் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அனிருத், தளபதி, பூஜா ஹெக்டே இவங்க மூணு பேருமே வந்து பீஸ்ட் படத்தில் காம்போவில் வெறித்தனமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு எல்லாமே வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த காம்போ வந்து திருப்பியும் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தளபதி 69ல. ஸோ கண்டிப்பாக வந்து பூஜா ஹெக்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பஸ் போயிட்டு இருக்கு. ரிமைனிங் மூணு பேர் வந்து யாரு அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்க்கும்போது தளபதி எல்லாருமே ஆஃப்லைன் ஆன்லைன் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்குது. சிம்ரன் மேம் வந்து இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. சிம்ரன் மேமோட பிரசன்ஸ் வந்து இருக்கும் இந்த படத்தில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிம்ரன் மேம் இருந்தா நல்லா தான் இருக்கும். அவங்களோட காம்போ வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தளபதியும் சிம்ரனும் நடித்த படங்கள் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணுச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீச் உள்ள பேர்னாஸ் அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ இது போக பிரகாஷ்ராஜ் சார், பிரியாமணி மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படிங்கிறது தெரியல. ஸோ பக்கா பிளான வந்து காஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஹச் வினோத் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு நாள் வந்து அப்கமிங் காஸ்ட் வந்து ரிவீல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் குரூ வந்து இன்வால்வ் ஆயிருக்கு தளபதி 69ல. ஸோ இந்த மாதிரி தளபதி பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.